வணக்கம் தம்பாஸ். இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் எல்லாருமே கிட்டத்தட்ட வீட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் உங்களால் ஒரு 32 நாள் தனியாக யார்கிட்டேயும் பேசக்கூடாது, எந்த ஒரு டச்சும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களால் இருக்க முடியுமா? 32 நாள் கூட வேண்டாங்க, ஒரு 3 நாள் உங்களால் இருக்க முடியுமா? ஒருத்தர் அவரோட 49வது வயசுலேருந்து 81வது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 32 வருஷம் தனியாகவே வாழ்ந்திருக்காரு. அதுவும் எந்த ஒரு பீப்புள்கிட்ட டச்சோ எந்த ஒரு பீப்புள்கிட்ட கம்யூனிகேஷனோ இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. அந்த ஒரு மனுஷனை சோசியல் மீடியாஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட்டாலிஸ் ராபின்சன் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. அதாவது ராபின்சன்னா யாருன்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியில் ஃபிக்ஷனல் கேரக்டர். அதாவது அவர் இங்கிலாண்டில் ஒரு காட்டுக்குள்ளே போய் கேனிபல் இருக்கிற காட்டுக்குள்ளே தனியாக எப்படி சர்வே பண்ணுறாரு, கேனிபல்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், மனுஷங்களை சாப்பிட்ற மிருகங்கள் இருக்கிற காட்டுக்குள்ளே அவர் எப்படி தனியாக சர்வே பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இட்டாலிஸ் ராபின்சன் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அந்த இட்டாலிஸ் ராபின்சனோட பேர் மோரா மொராண்டி. எதுக்காக அவர் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் இட்டாலியில் மொடினா அப்படிங்கிற ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்காக அவர்கிட்ட இருந்த கட்டுமரத்தை எடுத்துகிட்டு நார்த் பசிபிக்கு செயல் பண்ணுறாரு. அவர் நார்த் பசிபிக் மெடிட்டேரியன் பக்கத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதில் அவர் கட்டுமரத்தில் ஒரு ஓட்டை ஏற்படுது. இதுக்கு மேலே அந்த கட்டுமரத்தில் பயணம் செய்ய முடியாது, அதுக்கு மேலேயும் பயணம் செஞ்சால் அந்த கட்டுமரம் மூழ்கிற ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. அங்கே இருந்த தீவுக்கு அவர் கொண்டு வந்த அந்த ஓட்டை கட்டுமரத்தை எப்படியோ லேண்ட் பண்ணுறாரு. அந்த தீவோட பேர் புடிலி. அந்த புடிலி தீவுக்குள்ளே உள்ளே போகும் போச்சில் அங்கே ஒருத்தர் அந்த தீவை அண்டர் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது அந்த தீவோட டேக் கேர் பண்ணுறாரு. அவரை மீட் பண்ணி பேசினதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 1 வருஷத்தில் என்னோடய ரிட்டையர்மெண்ட் காலம் வரப்போகுது, ஸோ நான் இந்த தீவை விட்டு வெளியே போகிறேன், நீங்கள் இந்த தீவை கேர் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 49 வயசான மோரா மொராண்டி அந்த ஒரு டீலுக்கு ஒத்துக்கிறாரு. அவர் அந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறாரு. அவர் கொண்டு வந்த அந்த கட்டுமரத்தையும் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு விலைக்கு விற்றுருந்தாரு. வித்தது மட்டும் இல்லாமல் புடிலி அப்படிங்கிற ஒரு தீவில் தனியாக 32 வருஷம் எப்படி சர்வே பண்ணுறாருங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு தீவில் செகண்ட் வேர்ல்டு வாரில் கைவிடப்பட்ட ஒரு பழைய வீட்டில் தான் அவர் தங்குறாரு. தங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த செடி கொடி உயிரினங்கள் எல்லாத்த பற்றியும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அவரோட வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு தனி தீவில் எந்த ஒரு மக்கள்கிட்டையும் கம்யூனிகேஷனே இல்லாமல் 2013லேருந்து இட்டாலி கவர்மெண்ட்டை இருந்த இந்த தீவு லே மேண்டனிலா அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்க் அண்டர் கேர் பண்ணுறாங்க இந்த தீவை. 2013லேருந்து கவர்மெண்ட் செக்டர்லேருந்து ப்ரைவேட் செக்டராக மாறுது இந்த புடிலி தீவு. 2016லேருந்து அந்த ப்ரைவேட் செக்டர் மோரா மொராண்டிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ப்ரெஷர் என்னென்னா, நீங்கள் இந்த தீவை விட்டு வெளியேறியே ஆகணும், கட்டாயமாக நீங்கள் இந்த தீவில் இனிமேல் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நியூசிலாண்டில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் மைக்கேல் ஹெரட் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு அந்த தீவை விற்க போகிறாங்களாம். ஸோ இந்த ஒரு பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா அவர் கட்டாயமாக ஒரு இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த மனுஷனை அந்த தீவுலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எந்த ஒரு சம்பளமுமே தர வேண்டாம், இந்த தீவை நானே நல்லா பார்த்துக்குவேன், யாருக்குமே நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்னு மீறி விற்றீங்கன்னா நான் இட்டாலி கவர்மெண்ட்டை ஒரு கேஸ் போடுவேன் அப்படிங்கிறத அவர் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறது அந்த ப்ரைவேட் செக்டருக்கு. என்னெல்லாமோ சதி செஞ்சு அந்த ஒரு மனுஷனை 2019ல் அந்த ப்ரைவேட் செக்டர் அந்த தீவை விட்டு வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து சொந்த ஊருக்கு போன அவர் சும்மா இருக்கலை, அங்கே ஒரு ப்ரோட்டஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறாரு. இப்படி வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் ஒரு தனித்தீவை ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு விற்கிறாங்க, இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இட்டாலி கவர்மெண்ட்டை ஒரு கேஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 1990ஸ்லே இந்த புடிலி தீவை இட்டாலி கவர்மெண்ட் எதுக்காக பீப்புள் ப்ராகிபிட்டட் ஏரியாவாக வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த தீவை மக்கள் எல்லோரும் சாண்ட்ரினா அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரினா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அங்கே இருக்கிற பீச் மணல் எல்லாமே பிங்க் கலரில் தான் இருக்குமா. இட்டாலி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிங்க் கலர் மணலில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, அதை மக்கள் திருடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, அதுக்காக தான் பீப்புள் ப்ராகிபிட்டர் ஏரியாவாக அந்த புடிலி தீவை கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. இந்த ஒரு மினரல்ஸ்க்காக தான் 2013ல் நேஷனல் பார்க் கம்பெனியும் இதை வாங்குறாங்க. இதை வாங்கி 2014ல் அந்த நியூசிலாண்ட் பிஸ்னஸ் மேன்ட்டையும் விற்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச அந்த இட்டாலி கவர்மெண்ட் மறுபடியும் அந்த தீவை பப்ளிக் செக்டருக்கு கொண்டு வராங்க. அதாவது அதை ஒரு டூரிசம் பிளேஸாக மாற்றுறாங்க. மாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த தீவுக்கு சில பல ஆல்டர்னேட் விஷயமாக நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. அந்த விஷயங்கள் என்னென்னா, மக்கள் அந்த பீச்சில் நடக்கக்கூடாது, நடக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பாதையை க்ரியேட் பண்ணுறாங்க.
இத்தாலி கவர்மெண்ட் இன்னொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மோரா மொராண்டி அப்படிங்கிற ஒரு மனுஷனை மறுபடியும் அந்த தீவுக்குள்ளே கொண்டு வராங்க. தீவுக்குள்ளே கொண்டு வந்தது இல்லாமல் அந்த தீவுக்கு அவர் தான் காட் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்கே வரப்போகிற டூரிஸ்ட்களுக்கு அவர் தான் டூரிஸ்ட் கைடு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இத்தாலி கவர்மெண்ட் அவரை அங்கே மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மக்களே இயற்கை நலம், சமூக நலம் அப்படி எண்ணங்கள் படித்தவங்களாம் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜில் தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் காட் கிரியேட்டர்ஸ். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வாழ விடலைனாலும் அழிக்காமல் இருங்க. ஏன்னா அவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அவரை பற்றின கமெண்ட்டை கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.